வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் என்னோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் ஆஃபீஸ்க்கு என்ன சமைச்சு எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். காலையில் எழுந்ததும் எப்பயும் போல் ரைஸ் ஒரு பக்கம் வச்சுட்டு அன்னைக்கு தேவையான கிரேவிக்கு தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு கீமா குருமா மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு சோயாவை சுடு தண்ணியில் போட்டு 2 நிமிஷம் நல்லா வெந்து வந்த பிறகு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு 1-2 அடித்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். நாங்கள் இப்போ அதிகமாக தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுனால சிக்கன் மட்டன் எடுத்து சமைக்கிறது இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெஜிடேரியன்லேயே எப்படி எப்படிலாம் ப்ரோட்டீன் கிடைக்குமோ எக்கு மட்டும் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்க்குமே 2 எக்கு போட்டுட்டு கொஞ்சமாக பெப்பர் உப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம கிரேவிக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. சோயா கீமா குருமா செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சமாக கூட சோம்பு சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அடித்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து கிரேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடலெண்ணெய் போட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு இதெல்லாமே சேர்த்து கொஞ்சமாக பிரியாணி இலை பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 பெரிய வெங்காயம் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம இடித்து வச்சுருக்க சோம்பு இஞ்சி பூண்டை வந்துட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாமே பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கின பிறகு நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் 2 வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன். எல்லாமே மீடியம் சைஸு. ஸோ ரெண்டுமே ஒரே அளவில் எடுத்துகிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம வந்து மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காரம் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போன பிறகு நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு கொதி அளவுக்கு வந்த பிறகு நம்ம இடித்து வச்சுருக்க சோயா சங்க்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். வேக வச்சு நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு 2 சுத்தின சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாம். சோயா சங்க்ஸ் சேர்த்து சும்மா 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா வதக்கின பிறகு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப இது வந்துட்டு ட்ரை கன்சிஸ்டன்சியில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவி மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்து ஒரு முறை வந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா நம்மளுடைய சோயா கீமா கிரேவி ரெடி. அன்றைக்கி நான் லஞ்ச் பாக்ஸுக்கு இதெல்லாம் தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் தான் இது. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.